सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। प्रह्वाभिवादन आश्लेष करस्पर्श स्मितेक्षणैः आश्वास्य च चाश्वपाकेभ्यो वरैः च अभिमतैः विभुः स्वयं च गुरुभिर्विप्रैः सदारैः स्थविरैरपि आशीर्भिः युज्यमानो अन्यैः वन्दिभिश्च अविशत् पुरं राजमार्गं गते कृष्णे द्वारकायाः कुलस्त्रियः हर्म्याणि आरुरुः विप्राः तदीक्षण महोत्सवाः। नित्यं निरीक्षमाणानां यदपि द्वारकौकसां न वितृप्यन्ति हि दृशश्रियो धाम अंगम अच्युतं श्रियो निवासो यस्योरः पानपात्रं मुखं दृशां बाहवो लोकपालानां सारंगाणां पदाम्बुजं सितातपत्रव्यजनैरुपस्कृतः प्रसूनवर्षैरभिवर्षितः पथि पिशंगवासा वनमालया बभौ घनो यथार्कोडुप चाप वैद्युतैः। கண்ணன் துவாரகைக்குள்ள பிரவேசம் பண்றச்சு ராஜமார்க்கத்துல போறச்சு பல பேர் அந்த மாளிகைகளினுடைய மேல்பாகத்துல போய் நின்னு பார்த்துண்டு அவனை அப்படியும் அவளுக்கு வந்து அவர்களுடைய கண்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படலையா. திருஷகா ந வித்ருப்பியந்தி தினந்தனம் பார்த்துட்டு இருந்தா கூட பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணும் போல ஒரு ஆசைதான் இருக்கே தவிர அது திருப்தி அடைஞ்சதுங்கிறதே இல்லையா அவர்களுக்கு, அந்த துவாரகாபுர வாசிகளுக்கு. அது வெள்ளையான ஒரு கொடை, அதுக்கப்புறம் சாமரங்கள், மேல வந்து ஒரு மஞ்ச வஸ்திரம், அதுக்கப்புறம் வனமாலா, இதெல்லாம் போட்டு இருக்கிற கூடிய கண்ணனை பார்த்தா ஒரு மேகத்தோட கூட சந்திரன் சூரியன் மின்னல் அதுக்கப்புறம் இந்திரதனுஷ் வானவில்லு சகலமும் சேர்ந்து ஒரு மேகம் ஒரே சமயத்துல பாசிச்சதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணன் இருந்தான் அப்படின்னார். அது மாதிரி ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கவே முடியாது. மேகத்தோட சந்திரன் சூரியன் மின்னல் இந்திரதனுஷ் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரியல் லைஃப்ல பார்க்க முடியாது. ஆனா அந்த கண்ணன் அப்படி போகிற அந்த உலா போகும் அந்த ஒரு காட்சி வந்து அப்படி இருந்துதான் பாக்குறதுக்கு. மேல பிரவிஷ்டா தூ கிரகம் பித்ரோஹோ பரிஷ்வக்த ஸ்வமாத்ருபிஹி வவந்தே சிரசா சப்த தேவகி பிரமுகா முதா. பித்ரோஹோ கிரகம் பிரவிஷ்டா, தன்னுடைய அப்பாவனுடைய பித்ரோஹோங்கிறது இங்க வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் மாதாச்ச பிதாச்ச பிதரவு, அதனால பித்ரோஹோ கிரகம் தாய் தந்தையருனுடைய வீட்டுக்குள்ள நுழைந்து பிரவிஷ்டா ஸ்வமாத்ருபிஹி பரிஷ்வக்தா, தன்னுடைய அம்மாக்கள்னால ஆலிங்கனம் செய்யப்பட்டவராக சிரசா தன்னுடைய தலையினால் முதா சந்தோஷத்துடன் சப்த தேவகி பிரமுகாக சப்த வவந்தே தேவகி முதலிய ஏழு வசுதேவனுடைய பார்யா மனைவிகள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரத்தை செய்தார். பித்ரோஹோ கிரகம் பிரவிஷ்டா தேவகி பிரமுகாக சப்த வந்தங்கிறச்சு முதல்ல வந்து வசுதேவருக்கு ஏழு மனைவிகள். இதுல பார்த்தோம்னா ரோஹிணிக்கு பிறந்தது பல்ராமன், இது தேவகிக்கு பிறந்தது கண்ணன், அதுக்கப்புறம் ஒரு மனைவி அவளுக்கு பிறந்தது கதா கதாகிரஜகான்னுட்டு கண்ணனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சோ கதன்னு ஒரு பிள்ளை வேற இருக்கு, தம்பி ஒருத்தர் இருக்க. இந்த மாதிரி பல மனைவிகள் வசுதேவருக்கு. எல்லா மனைவிகளுமே அம்மா ஸ்தானத்துலதான் தாய் ஸ்தானத்துலதான் பாக்குறான். பித்ரோஹோ கிரகம் பிரவிஷ்டா, தந்தை தாய் தந்தையருடைய வீட்டுக்குள்ள நுழைந்து ஸ்வமாத்ருபிஹி பரிஷ்வக்தா, தன்னுடைய தாயார்கள்னால பரிஷ்வக்தா ஆலிங்கனம் செய்யப்பட்டவனான கண்ணன். அதான் இங்க வந்து மாத்ரு சௌந்தர்யாத்து ஆதர விசேஷ சௌதர்யாத்துன்னு இருக்கணும், சோதர்யாத்துன்னு இருக்கணும், தப்பு. இங்க வந்து வியாக்கியானத்துல இந்த இன்னு கிடையாது, சோதர்யாத்து மாத்ரு சோதர்யா சோதர்யாத்து ஆதர விசேஷ ஜாபனார்த்தம் இதம் முக்தம் தேவகி பிரமுகாக பவந்த. தேவகி முதலிய ஏழு அம்மாக்களை நமஸ்காரம் செய்தாருங்கிறச்சு எல்லாருக்கும் என்ன அம்மானா, அம்மாக்களுக்கு வந்து அந்த எல்லாருமே மனைவியா இருக்கிற காரணத்தினால எல்லாருக்கும் ஒரு சோதர பாவம்
இருக்கு. சோ அதனால வந்து ஒரு ஆதரவு காமிச்சாரு. இப்ப ராமனுக்கு வந்து கௌசல்யா மாத்திரம்தான் அம்மாங்கிறது கிடையாது, கைகேயி சுமித்ரை எல்லாரையும் தான் வந்து ஒரு தாயார் ஸ்தானத்துல அவர் பாக்குறாரு இல்லையா. அஷ்டாதசாபி நமக்கு ஸ்ரீதரர் வந்து சொல்றது என்னன்னா, ஸ்ரீதர சுவாமி அஷ்டாதசாபி வசுதேவ பாரியாக மாத்திரு துல்லியத்துவாத்து நமஸ்கிருதாக ஏவ, பதினெட்டு மனைவிகள் இருக்காளாம். அது பதினெட்டு மனைவிகள், அதுல பிரமுகாகங்கிறது ஏழு மனைவிகள் அப்படின்னு அவர் பிரிச்சு சொல்றார் நமக்கு. சோ பிரவிஷ்டஸ்து கிரகம் பித்ரோஹோ பரிஸ்வக்தா சம மாத்ருபிஹி வவந்தே சிரசா சப்த தேவகி பிரமுகாக முதா தாஹா புத்திரம் அங்கம் ஆரோப்பிய ஸ்னேகஸ்னுத பயோதராக ஹர்ஷ விஹ்வலிதாத்மானஹா சிஷிச்சுஹு நேத்ரஜைஹி ஜலைஹி. தாஹா அந்த மனைவிகள் புத்திரம் அங்கம் ஆரோப்பிய கண்ணனை தூக்கி மடியில வச்சிருந்தாளாம். சின்ன குழந்தைல வந்த உடனே ஒரு ஆசையினால அது. அதுக்கப்புறம் ஹர்ஷ விஹ்வலித ஆத்மானஹா, ஹர்ஷ சந்தோஷத்தினால விஹ்வலித அப்படியே பூரிச்சு போய் இருக்கக்கூடிய அல்லது வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா மனசு. சந்தோஷத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாத அம்மாக்கள்லாம் இருந்த அம்மா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை வரான்னா உடனே அவளுக்கு வந்து அப்படி ஒரு ஆசையாதான் இருக்கும். அதுக்கு இன்னொன்னு போடுற ஸ்னேக ஸ்னுத பயோதராக, ஸ்தனங்கள் வந்து ஸ்முத பால் சொருகிறது அப்படிங்கிறார். இது வந்து ஸ்னேகத்தை குறிக்கிறதுக்காக லட்சணையா எடுத்துக்கணும். குழந்தைய பிறந்த உடனே அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பால் கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு அந்த மாறுதல் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுறதுங்கிறது பகவான் வந்து அதாவது குழந்தைய பிறக்க வச்சவன் அதுக்கு ஆகாரத்தையும் சேர்த்து படைக்கிறானோ இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பாடிலி சேஞ்சஸையும் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு ஆகாரத்தையும் நம்ம இடத்துல படைச்சு விடுறான் அந்த பகவான். அது வந்து பிறந்த குழந்தைக்கு இருக்கக்கூடியது. இங்க அம்மாக்களுக்கு இருக்குங்கிறது வந்து லட்சணையா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படின்னா ஸ்னேகத்தினால அப்படியே ஒரு அந்த இழகின ஒரு ஒரு மனதை கொண்டவர்கள் அப்படி அதை அர்த்தம் பண்ணிக்கணும். ஸ்னேக ஸ்மித பயோதராக ஹர்ஷ விஹ்வலித ஆத்மானஹா, ஹர்ஷ சந்தோஷத்தினால அப்படியே ஆத்மா மனசானது ஒரு ரொம்ப பூரிச்சு போய் இருக்கக்கூடிய மனதை கொண்டவர்கள். நேத்ரஜைஹி ஜலைஹி சிஷிச்சுஹு, கண்ல இருந்து ஜலம் வந்து அப்படியே நினைக்கிறா அவனை கண்ணனை. கண்ணன் பேர்ல சிஷிச்சுஹுன்னு அப்படியே தெளிக்கிறான்னு அர்த்தம். கண்ணுல இருந்து வரக்கூடிய அவன் பேர்ல முழுக்க இவ அழ அவன் வந்து நினைஞ்சு போயிடுறான் அப்படியே கம்ப்ளீட்டா. சோ தாஹா இந்த மனைவிகள் வசுதேவருடைய மனைவிகள் அதாவது தாயார்கள் எல்லோருமே புத்திரம் அங்கம் ஆரோப்பிய அவனை மடியில வச்சுட்டு அப்படியே கண்ல இருந்து ஜலம் விடுறான். அத அவிஷத் ஸ்வபவனம் சர்வ காமம் அனுத்தமம் பிராசாதாக எத்திர பத்னீனாம் சஹசிராணிச்ச ஷோடஷ. பதினாறாயிரம் மனைவிகள் இருக்கக்கூடிய அந்த மாளிகைக்குள்ள நுழையறான். ஒவ்வொரு மனைவியோட இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாளிகை அவனுக்கு இருக்கான். அது வந்து நாரதர் வர்றச்சே அங்க பாக்குறாரா துவாரகையில, ஒவ்வொரு மாளிகையிலையும் ஒவ்வொரு கண்ணன் அந்தந்த மனைவிய வந்து சந்தோஷப்படுத்தின்ட்டு இருக்கானா. அங்கங்க வந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அங்கங்க வந்து இதை பண்ணிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து விளையாடிண்டு ஒரு இடத்துல சாப்பிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சியை பாக்குறாரு நாரதர்னு இருக்கு. அத அபிஷத்து ஸ்வபவனம், தன்னுடைய பவனம் தன்னுடைய மாளிகைக்குள் நுழைகிறான். சர்வ காமம், அந்த மாளிகை எப்படி இருக்குன்னா சர்வ காமம் எல்லா விதமான காமங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாளிகையா இருக்கு. மேலும் அனுத்தமம், இதுக்கு இது இதை காட்டிலும் உத்தமம் கிடையாது. அனுத்தமம்னு உத்தமம் எஸ்யன வித்தியதே, எதற்கு வந்து இதுக்கு மேல ஒண்ணு வசத்தியா இருக்குன்னுட்டு கிடையாது. அப்பேற்பட்ட வசத்தியான ஒரு மாளிகை கண்ணனுடைய மாளிகை. அனுத்தமம் சர்வகாமம் ஸ்வபவனம் அவிஷத்து நுழைந்தான். அந்த எந்த பவனத்தில் எத்திர எந்த பவனத்தில் ஷோடஷ சஹசிராணி பிராசாதாக பத்னீனாம் ஷோடஷ சஹசிராணி பத்னீனாம் பிராசாதாக வர்த்தந்தே, எங்கு பதினாறாயிரம் மனைவிகளினுடைய மாளிகைகள் இருக்கின்றனவோ அப்பேற்பட்ட தன்னுடைய மாளிகைக்குள் நுழைந்தான் கண்ணன். சோ அதாவிஷத்து ஸ்வபவனம் சர்வகாமம் அனுத்தமம் பிராசாதாயத்ர பத்னீனாம் சஹசிராணிச்ச ஷோடஷ. பத்னியா பதிம் புரோஷ்ய கிரகான் உபகதம் விலோக்கிய சஞ்சாத மனோ மகோத்சவாக உத்தஸ்துஹு ஆராத் சஹசா ஆசனாசயாத் சாகம் விரதைர் வ்ரீடித லோச்சனானனாக.
பத்னியப்யதிம் புரோஷ்ய கிரகான் உபகதம். பத்னியகா மனைவிகள்லாம் வந்து இதுல அந்த மனைவிகள் எல்லாருனுடைய ஒரு வர்ணனை. ஏன்னா இந்த மனைவிகள் வந்து பதி கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு விரதம் ஆச்சரிப்பா, பலவிதமான விரதங்களை ஆச்சரிப்பா. அவர்கள் வந்து எல்லா விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல எல்லாம் ஈடுபட மாட்டாங்கிறதுக்காக இங்க சொல்றாரு. சோ புரோஷித பர்த்திருக்கான பேரு, அலங்கார சாஸ்திரத்துல பாக்கறச்சு புரோஷித பர்த்திருக்கான கணவன் வெளியூர் சென்றவனாக எந்த ஒரு மனைவி இருப்போளோ அந்த ஒரு வர்ணனை இங்க. அந்த கணவன் திரும்பி வந்த உடனே இவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வர்ணிக்கிறார். இங்க வந்து பத்னியகா மனைவிகள் பதிம் புரோஷ்ய கிரகானு உபகதம், பதி வெளியூர் சென்று விட்டு, புரோஷ்ய வெளியூர் சென்ற பிறகு, தேசாந்தரே உஷித்வான் அர்த்தம் புரோஷ்ய அப்படின்னா வெளியூர்ல வசித்த பிறகு, கிரகானு உபகதம் வீட்டுக்கு திரும்பி வந்த பதியை பதிம் விலோக்கிய பார்த்து விட்டு, இந்த பத்னையா மனைவிகள் எல்லோருக்கும் எப்படி ஒரு உத்தஸ்துகு எழுந்தார்கள், அவனை எதிர்நோக்கி இவ எழுந்து அவனை வரவேற்கிறதுக்கு போறாளாம். அதுதான் வர்ணிக்கிறார் பாக்கி இருக்கக்கூடிய பதங்கள்னால. சோ பதிம் புரோஷிய கணவனை வெளியூர் அனுப்பிவிட்டு, வெளியூர் சென்று விட்டு, அவன் வெளியூர்ல வசித்த பிறகு, கிரகான உபகதம் வீட்டிற்கு வந்தவனை பதிம் கணவனை அதாவது இங்கே கண்ணனை விலோக்கிய பார்த்து விட்டு, சஞ்சாத மனோ மகோத்சவாக, மனசுல அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகோத்சவம் ஏற்பட்டது. தான் உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்தில இருந்து மாத்திரம் எழுந்துக்கல, மனசு கூட அவளுடைய சரீரத்தை விட்டு கிளம்பி கண்ணன்கிட்ட போயிட்டான். அதை வர்ணிக்கிறாருங்க, ரொம்ப வந்து காவிய ரசனையோட வந்து வியாசர் வர்ணிக்கிற மாதிரி இருக்கு நிறைய இடங்கள்ல. இந்த இடத்துல சஞ்சாத மனோ மகோத்சவாக, மனசுல ஒரு மகோத்சவம் ஒரு உற்சவம் ஏற்பட்டார் போல் இருக்கக்கூடிய அந்த பத்னியாக பத்னிகள் உத்தஸ்துகு எழுந்தார்கள். ஆராதுங்கிறச்சு தூரக்கேர்ந்தே அவனை பார்த்துட்டோன்னு அர்த்தம். தூரக்கேர்ந்தே ஆராது, தூராதேவ விலோக்கிய, தூரக்கேர்ந்தே பார்த்துட்டு கண்ணன்னு தெரிஞ்ச உடனே, சஞ்சாதகா மனசி மகோத்சவா, மனசுல அவளுக்கு ஒரு பெரிய மகோத்சவம் ஏற்பட்டுதான் அந்த கண்ணனை தூரக்கேர்ந்தே பார்த்த உடனே பார்த்துட்டு, ஆசன ஆசையாது உத்தஸ்துகுன்னு இருக்கு. அந்த ஆசன ஆசையாதுங்கிறச்சு ஆசனத்திலிருந்தும் எழுந்தார்கள், ஆசையாது உத்தஸ்துகு மனசுல இருந்தும் எழுந்தார்களா அப்படின்னு அதை ரெண்டா பிரிச்சு இங்க சொல்றார். எப்படின்னா ஆசனாது தேகேன உத்தஸ்துகு, சாரீரிகமா எழுந்துக்கிறதுங்கிறது ஒண்ணு. சோ ஆசனாது உத்தஸ்துகு, ஒருத்தர் பிடிச்சவாளை பார்த்த உடனே மனசு, சில பேரால வந்து எழுந்துக்கவே முடியாது ஆனா மனசு அங்க போயிடும், அந்த மாதிரி அது மனசும் போகிறதா. ஆசனத்தில இருந்தும் எழுந்துக்கிறாளாம் தேகேன உத்தஸ்துகு, ஆசையகாங்கிறச்சு அந்தக்கரணம் மனசு, தஸ்மாதபி ஆத்மனஹா ஆத்மனா உத்தஸ்துகு, அந்த மனசால கூட தன்னுடைய ஒரு மனசுல இருந்து கூட அவ வந்து எழுந்தார் போல இருந்தது. அதனாலதான் ஆசன ஆசையாது ஆசனத்திலிருந்தும் எழுந்தார்கள், ஆசையாது மனசும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இதுல வந்து சிசுபால அதத்துல சொல்றச்சே கண்ணன் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வாசல்ல துவாரகையிலிருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வர்றார் ராஜசூயாகம் அட்டன் பண்றதுக்கு. அங்க வந்து அவர் கோபுரத்துக்கு வந்துட்டார்னு உடனே இங்க யுதிஷ்டர் பேலஸ்ல இருந்தவர் அவர் போகிறதுக்கு முன்னாடி மனசு அங்க போயிடுதான் அப்படின்னு வர்ணிப்பார். மகத் பியூட்டிஃபுல்லா இருக்கும். மனசு முதல்ல போகிறதுங்கிறது தான், ஏன்னா இப்ப மனசுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு கிடையாது, அது வந்து அணுவல்யம், அது தேகத்தினால கட்டுப்பட்டது கிடையாது, அது எங்க வேணாலும் போக முடியும் அந்த மனசு. அதனால ஆசையாது உத்தஸ்துகு, ஃபர்ஸ்ட் ஆத்மனா மனசுனால அது நேரம் அங்க போயிடுதான். இப்ப நம்மளாம் இல்லையா, இங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறச்சேயே நமக்கு மனசு துவாரகையில என்ன இருக்கு, அந்த மாதிரிதானே. ஸ்ரீகிருஷ்ணேன ஆத்மனஹா சம்ஸ்லேஷே அந்தக்கரண வியவதானம் அப்படி தாகா ந அசகந்தேங்கிற ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா, கண்ணனோட தேகத்தினால இத்தனை நாள் வந்து தேகத்தினால பிரிவு இருந்தது, ஆத்மனஹா மனசினால கூட அவர்களால வந்து பிரிவை ஒரு ஒரு பொறுத்து கொள்ள முடியலங்கிறதுனால மனசு முதல்ல அங்க கிளம்பி போயிடுத்து அப்படிங்கிற, மனசினாலையும் எழுந்தார்கள் உத்தஸ்து. அதுக்கப்புறம் சாகம் விரதைஹி விரீடித லோச்சன ஆனனாக, சாக விரதைஹி சாகம் உத்தஸ்து, விரதங்களோட அதுக்கு முன்னாடி விரீடித அலோச்சன ஆனனாகாவை பார்த்துருவோம். விரீடிதங்கிறச்சு வெட்கம், வெட்கத்தினால இருக்க,
வெட்கப்பட்ட கண்கள் முகங்கள் அப்படிப்பட்டவர்கள். அப்ப வெட்கப்பட்ட கண்கள்னா அபாங்கைஹி ஏவ வீக்ஷணாது விரீடித லோச்சனாக. கண்கள் வெட்கப்பட்டதுங்கிறது எப்படி தெரியும்னா ஓரக்கண்ணால பாக்குறா கண்ணனை, நேர டைரக்டா வந்து பாக்குறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இல்ல. நம்ம அந்த காலத்து ஒரு டைம் ஃப்ரேம போட்டுக்கணும். ஒரு ஒரு நாயகன் நாயிக்காவை பாக்குறச்சே அவ எப்படி பாத்துப்பாங்கிற அந்த டைம் ஃப்ரேம போட்டுக்கணும். அதனால நாயிகா வந்து ஓர கண்ணால பாக்குறா இந்த மனைவிகள் அத்தனை பேரும் கண்ணனை. அதனால விரீடித்த லோச்சனாகாங்கிறச்சே கண்கள் ஓரக்கண்ணால் பாக்குறா. அபாங்கைஹி ஏவ விலோக்கியதே கிருஷ்ணா. அதுக்கப்புறம் வந்து முகம் எப்படின்னா அவனத முகத்வாது விரீடித ஆனனாக. இங்க விரீடித லோச்சன ஆனனாகான்னு போட்டு விடுறார். கண்கள்ல வெக்கத்தை எப்படி காமிக்கிறான்னா அபாங்கேன ஓரக்கண்ணால பாக்குறா. விரீடித ஆனன முகத்துல எப்படி வந்து வெட்கத்தை காண்பிக்கிறார்கள்னா அவனத முகம், தலை குனிஞ்சு இருக்கா. தலை குனிஞ்சுட்டு இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா கீழே பார்த்துட்டு இருக்காங்கிறது இல்ல. அபாங்கத்தினால ஓரக்கண்ணனால கண்ணனை பார்க்கிறார்கள். சந்தோஷம், அதனால அவனை பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷத்துல, அதே சமயத்துல அந்த அந்த பெண் ஜாத்தியினுடைய ஒரு வெட்கம் தானாக இருக்கக்கூடியது, அதை காண்பிக்கிறார்கள். சோ விரீடித லோச்சன ஆனனாக விரதைஹி சாகம்ங்கிறார். இதுதான் முக்கியம். கண்ணன் இல்லாதப்போ புரோஷித பர்த்திருக்காவா இருக்கக்கூடிய பெண்ணு வந்து எப்படி இருப்போ அப்படிங்கிறது தான் அந்த விரதங்கள். பலவிதமான விரதங்களை ஆச்சரணம் பண்ணிட்டே இருக்காவா நித்தம் கண்ணன் இல்லாதப்போ. சோ விரதைஹிங்கிறச்சு ஹாஸ்ய கிரீடா வர்ஜனாதி நியமாக அபி தாப்யா உத்தஸ்துஹு. இந்த பலவிதமான நியமங்கள் இருக்கு அவர்களுக்கு. அந்த நியமங்களுடன் கூட அவர்கள் எழுந்தார்கள். என்னென்னலாம் நியமங்கள் எடுத்துட்டானா, ஹாஸ்ய சிரிக்கிறது, கிரீடா விளையாட்டு, இதெல்லாம் வர்ஜனம், இதெல்லாம் தவிர்த்தவர்களாக இருந்தார்கள். இந்த மாதிரி பல நியமங்கள் இருந்தது அவளுக்கு. அந்த நியமங்களை ஆச்சரணம் செய்தவர்கள். அந்த விரதங்கள் என்னங்கிறத வந்து யாஜ்ஞவல்கேன உத்தம், கிரீடாம் ஒரு விளையாட்டு, சரீர சம்ஸ்காரம் சரீரத்தை அலங்காரம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் சமாஜ உற்சவ தர்சனம், ஊர்ல ஒரு பெரிய உற்சவம் நடக்கிறது அப்படின்னா அதை போய் உடனே போய் பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் தவிர்க்கணுங்கிறார். என்னென்னலாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதியில இருக்கு. கணவன் வந்து வெளியூர் சென்றானேயானால், சோ கிரீடாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், சரீர சம்ஸ்காரம் சரீரத்துக்கு உண்டான ஒரு அலங்காரங்கள், சமாஜ உற்சவ தர்சனம் சொசைட்டில ஒரு பெரிய இல்ல ஊர்ல ஒரு பெரிய உற்சவம் நடந்ததுன்னா அதை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆவல், ஹாஸ்யம் சிரிப்பு, பரகிரகே யானம் இன்னொருத்தராத்துக்கு போகிறது, தியஜேத் புரோஷித்த பர்த்திருக்கா, இதெல்லாம் ஒரு புரோஷித பர்த்திருக்காங்கிறவள் அதை விட்டுடணும். இந்த மாதிரி நியமங்களுடன் கூடினவர்களான அவர்கள் விரீடித லோச்சன ஆனனாக வெட்கத்துடன் கூடினவர்கள், சஞ்சாத மனோ மகோத்சவாக, மனசுல அவர்களுக்கு ஒரு பெரிய மகோத்சவம் ஏற்பட்டு ஆசனத்திலிருந்தும் மனசுல இருந்தும் அப்படியே போய் உத்தஸ்துகு எழுந்தார்கள். பத்னியப் பதிம் புரோஷ்ய கிரகான் உபாகதாம் விலோக்கிய சஞ்சாத மனோ மகோத்சவாக உத்தஸ்துஹு உத்தத்சுஹு உத்தஸ்துஹு ஆராத்து சஹசா. சஹசாங்கிறச்சு சீக்கிரமாக அர்த்தம். உடனே அவனை பார்த்த மாத்திரத்திலேயே, தூரக்கே இருந்து பார்த்த உடனேயே சஹசா உத்தஸ்துஹு எழுந்தார்கள். சாகம் விரதைர் விரீடித லோச்சனானனாக தம் ஆத்மஜைஹி திருஷ்டிபிஹி அந்தராத்மனா துரந்தபாவாஹ பரிரேபிரே பதிம் நிருத்தமபி ஆஸ்ரவத் அம்பு நேத்ரயோஹோ விலஜ்ஜதீனாம் பிருகுவர்ய வைக்லவாத். ஹே பிருகுவர்ய, பிருகு வம்சத்தில் பிறந்தவர்களிட நடுவுல வர்யஹாங்கிறச்சு சிரேஷ்டா, பிருகு வம்சத்தவர்களின் சிரேஷ்டனான அவர் சூதர், அவர் யாரு, சூத பௌராணிக்கர் இன்னொரு தட்ட சொல்றாரு, தம் ஆத்மஜைஹி திருஷ்டிபிஹி அந்தராத்மனாச்ச பதிம் பரிரேபி. சௌனகர், கரெக்ட், எஸ் சௌனகர். சோ சௌனகர் வந்து சௌனகர்கிட்ட சொல்றார், அவர் தான் பிருகு வம்சத்துல பிறந்தார். சோ பிருகு வர்ய சௌனகர் தம் அந்த பதி தம் பதிம் கணவனை மனைவிகள் எல்லாருமே பரிரேபிரே ஆலிங்கனம் செய்தார்கள். பரிரேபிரேங்கிறச்சு எப்படி ஆலிங்கனம் செய்தார்கள்னா சரீரத்தினால ஆலிங்கனம் செய்தாருங்கிறது இல்ல, ரிவர்ஸ்ல எடுத்துக்கணும். அவர் கொடுத்துருக்கிற ஆர்டர்ல நம்ம வந்து இங்க இருந்து எடுத்துக்கணும். ஆத்மனா, அதுக்கப்புறம் திருஷ்டிபிஹி, அதுக்கப்புறம் ஆத்மஜைஹி, பிள்ளைகளோட கூட ஆலிங்கனம் செய்தார்கள். அது வந்து சாரீரிகம்.
கண்கள் வந்து உங்களுக்கு வந்து திருஷ்டிபிகி பரிரேபிரே, கண்கள்னால அவர்கள் அப்படியே பார்த்து ஆலிங்கனம் பண்ற மாதிரி கண்ணனை பார்த்தார்கள். மேலும் அந்தராத்மனா தன்னுடைய மனசுனால அவர் ஆலிங்கனம் செய்தார்கள் இந்த பத்னிகள் எல்லாருமே. சோ தம் பதிம் பரிரேபிரே துரந்த பாவாக பரிரேபிரே, இந்த துரந்த பாவாக எல்லாமே அந்த பத்னிகளுக்கெல்லாம் வந்து அட்ஜெக்டிவா போறது. நிருத்தமபி ஆஸ்ரவத் அம்பு நேத்திரையோகோ விலஜதீனாம் வைக்லவாது, அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வைக்லவம்னா என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் பலவிதமான பாவங்கள் மனசுல இருக்கு, கம்பீரமான அபிப்பிராயங்கள் இருக்கிற காரணத்தினால கண்ணிலிருந்து ஜலம் வர்றது, ஆனா நிருத்தம் அபி அதை தடுத்த பொழுதிலும் இல்ல அழக்கூடாது, இது அமங்கலமான விஷயம், கண்ணன் வர்றச்சு நம்ம வந்து மங்களகரமா இருக்கணும் சிரிச்சுட்டு இருக்கணும் இதெல்லாம் ரைட்டு இருந்தா கூட ஆனந்தத்தினால சில சமயம் கண்ணிலேருந்து ஜலம் வரத்தானே வரும், ஆனந்த அஸ்ருங்கிறது ஜில்லுன்னு இருக்கும், துக்கத்தினால வரக்கூடிய அஸ்ரு வந்து உஷ்ணமா இருக்கும். சோகோஷ்ணைஹி பார்த்திவ அஸ்ருபிஹின்பர் காளிதாசன் ரகுவம்சத்துல, சோக உஷ்ணைஹின்பர், சோகத்தினால வரக்கூடிய கண்ணீர் வந்து உஷ்ணமா இருக்கும். ராமாயணத்துல கூட ஹர்ஷிதாக ஒரு பக்கம் வந்து அந்த ஜனங்களுக்கு வந்து ராமன் இந்த மாதிரி ஒரு சத்திய பிரதிஜானா இருக்கானே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமும் இருந்துதான். அயோத்தியாம் ஏத்தி, அயோத்திக்கு வரமாட்டான் ராமன்னுட்டு அவர்களுக்கு வந்து ஒரு துக்கமாவும் இருந்துதான் அந்த பிரஜைகளுக்கு அப்படின்பர் ராமாயணத்துல. நிருத்தம் அபி தடுக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும், ஒரே ஒரு நிமிஷம், ஆத்மஜெய்ஹி திருஷ்டிபிஹி அந்தராத்மனா துரந்த பாவாக பரிரேபிரே பதிம், இந்த முதல் லைன் வந்து தனியா புரிஞ்சுக்கணும், ரெண்டாவது லைன் தனியா புரிஞ்சுக்கணும். ஹே பிருகுவர்ய தம் அந்த பதியை பரிரேபிரே துரந்த பாவாக, தே துரந்த பாவாகங்கிறச்சு அந்தமே இல்லாத ஒரு பாவங்கள் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா கம்பீரம், ரொம்பவே கம்பீரமான ஒரு அபிப்பிராயம் அவர்களுடைய மனசுல வந்து என்ன இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது, அப்பேற்பட்ட அபிப்பிராயத்தை உடையவர்கள் அந்த பத்னிகள் எல்லோருமே. சோ துரந்த பாவாக அதுதான் இங்க வந்து கம்பீர அபிப்பிராயாகங்கிற ஸ்ரீதர சுவாமி. சோ ஆயாந்தம் தம் பதிம் தர்சனாத்து பூர்வம் ஆத்மனா புத்தியா அந்தர்ஹிருதயே பரிரேபிரே, ஆத்மனா மனசுனால முதல்ல வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, அதனாலதான் அந்தராத்மனா பரிரேபிரே, ஆத்மா மனசுனால அந்தராத்மாவனால மனசுனால முதல்ல அவர்கள் ஆலிங்கனம் செய்கிறார்கள். ததஹா திருஷ்டிபிஹி அதற்கப்புறம் வந்து கண்கள்னால, ஆனா அவன் வந்துட்டாங்கிறது கேள்வி கேட்ட உடனேயே இவளுக்கு வந்து புரிச்சு போய் மனசு அங்க போயிடுத்தோ இல்லையோ, அதனால மனசுனால முதல்ல ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, அதுக்கப்புறம் கண் பார்வை, ஏன்னா அவன் தூரக்க இருக்கான் இவாளோ அவனா அப்ரோச் பண்ணணும் அது வரைக்கும் எப்படி அப்படிங்கிறது தான் அங்க. சோ மனசுனால ஆலிங்கனம் செய்து அதுக்கப்புறம் கண்களினால ஆலிங்கனம் செய்து விட்டு ததஹ சமீபம் ஆகதம் கிட்டுக்க வந்த உடனே ஆத்மஜெய்ஹி புத்திரைஹி தன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடன் கூட கிரகீத கண்டம் ஆலிங்கயந்தியா, கழுத்துல ஆலிங்கனம் செய்கிறார்கள், தழுவறது சாரீரிகமான ஒரு தழுவுதல் மேல, அது வந்து பிள்ளைகளுடன் கூட அவர்கள் தழுவினார்கள். ஸ்வயம் ஆலிங்கவத்தியா இத்தியர்த்தா, அதுக்கு வந்து ஹேத்து என்ன, ஏன் இத்தனாவாளுக்கு வந்து ஒரு மனசுனால ஆலிங்கனம், கண்ணனால ஆலிங்கனம், அதுக்கப்புறம் சரீரமாக ஆலிங்கனம், இப்படி எல்லாம் எதுக்கு சொல்லணும்னா துரந்த பாவாக கபீரமான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டவர்கள் ஆழமான ஆழ்ந்த கருத்துக்களை உடையவர்கள்ங்கிறதுனால மனசுனாலையும் அந்த கண்ணன் வந்து பிரீத்தி பிரேஷ்டா, முன்னாடி சொன்னார் இல்லையா பிரேஷ்டம் ஆயாந்தம் என்னர், அவன் தான் வந்து சிரேஷ்டன் பிரியதமாக அபி, அதனால இத்தனை அவளுக்கு வந்து ஒரு ஒரு விசேஷனம் கொடுக்கிறார். நிருத்தம் அபி நேத்திரையோகோ அம்பு, கண்களில் இருக்கக்கூடிய அம்புவானது அம்பு, விலஜதீனாம் அம்பு நேத்திரம், அந்த வெட்கத்துடன் கூடினவர்கள் அவர்களுடைய நேத்திரையோகோ இரு கண்களில் இருந்து அம்பு ஜலமானது ஆஸ்ரவத் கொட்டினது, அது அப்படியே வழிந்தது. நிருத்தம் அபி தடுத்த பொழுதிலும் அவர்களுடைய கண்களில் இருந்து ஜலமானது வழிந்தது, எப்படின்னா என்னத்தினால வைக்லவாத்து, வைக்லவாத்துங்கிறச்சு வைவஸ்யாத்து
விவசதா, அதாவது தன் வசம் இல்லாத காரணத்தினால சில சமயம் அந்த கண்ணீர் வந்து நம்ம என்னதான் ட்ரை பண்ணா கூட அது மாட்டுக்கு பலபலான்னு கொட்டும். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. அததான் இங்க சொல்றாரு. சோ வைவசியாத்துன்னு கிடைச்சு ஆசிரவத்தின ஈஷத்து சுஸ்ராவ அப்படி பயங்கரமா கொட்டுறதுன்னு இல்ல, ஆங்கிறதுக்கு வந்து ஆ சமந்தாத்துன்னு அர்த்தம், ஈஷத்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ ஆ சுஸ்ராவ ஆசிரவத்துங்கிறச்சு கொஞ்சமா அப்படியே கண்ணில இருந்து ஜலம் சொட்டித்து அவர்களுக்கு தடுத்த பொழுதிலும் அவர்களால வந்து அந்த வைக்லவ்யாத்து தன் வசம் இல்லாத காரணத்தினால அந்த கண்ணில இருந்து ஜலம் கொஞ்சம் வழிஞ்சுது. தாம் தம் ஆத்மஜைஹி திருஷ்டிபிஹி அந்தராத்மனா துரந்தபாவாக பரிரேபிரே பதிம் நிருத்தமபி ஆசிரவத்து அம்பு நேத்திரையோகோ விலஜ்ஜதீனாம் பிருகுவர்ய வைக்லவாத்து. மேல யத்யபி அசௌ பார்ஷ்வகதா ரஹோகதா ததாபி தஸ்ய அங்கிரியுகம் நவம் நவம் பதே பதே கா விரமேத தத் பதாத்து சலா அபி யத் ஸ்ரீஹி ந ஜஹாதி கர்ஹிச்சித். பார்ஷ்வகதா ரஹோகதா அபி ததாபி தஸ்ய அங்கிரியுகம், என்னதான் வந்து பக்கத்திலேயே எப்ப பார்த்தாலும் இருந்தாலும் பிடிச்சுட்டேவா இருப்போம் நம்ம மனுஷால, ஆனா இவர்கள் வந்து பிடிச்சுட்டே இருந்தாங்கிறார், மனசால பிடிச்சுட்டு இருந்தா அதுதான் அந்த அந்தராத்மனா பரிரேபிரேங்கிறது அர்த்தம். ஏன் மனசால வந்து ஒரு தடவை பக்கத்திலேயே தானே இருந்துட்டு இருக்கான். பார்ஷ்வகதா யத்யபி அசௌ, இந்த கண்ணன் வந்து பார்ஷ்வகதா பக்கத்திலேயே சமீபஸ்தா அபி பக்கத்திலேயே இருந்த பொழுதிலும் தத்ராபி ரஹோகதா ஏகாந்தமாக இருந்த பொழுதிலும் ரகசியமாக அவன் இருந்த பொழுதிலும் இவர்கள் பதே பதே நவம் நவம் தஸ்ய அங்கிரியுகம் ததாபி, ஆனாலும் அவனுடைய அங்கிரியுகம் திருவடியானது பார்ப்பதற்கு புதுசு புதுசா இருக்கான் தினம் தினம் பாக்குறதுக்கு. அதே விஷயம்தான் ஒரு பாடுறவா கல்யாணி அதே இன்னைக்கு பாடுவா நாளைக்கும் அதே கல்யாணியை பாடினா கூட புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையும், பாடுறவாளுக்கும் சரி கேட்கறவாளுக்கும் சரி. அந்த மாதிரி இங்க கண்ணனுக்கு வந்து பார்ஷ்வகதா அபி ரகசியகதா அபி தனிமையில அவனோட ஏகாந்தமாக இருக்கும் பொழுது கூட அவனுடைய திருவடியானது தினந்தனம் புதுசா இருக்கான். அது என்னவோ அது அப்படி ஒரு ஒரு அலுப்பு தட்டலன்னு அர்த்தம். அதனால்தான் நவம் நவம் அங்கிரித்வயம், புதுசு புதுசா இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் அவனுடையது. பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பிரதிக்ஷணம் பதே பதே நவம் நவம் ஏவ புதுசாவே இருக்கு அவனுடையது. அதுக்கு வந்து அதனால இவர்கள் வந்து தத் பதாத்து கா விரமேத்தன்னு கேட்டுக்கிறாரு. இங்க வந்து கைமுத்திகன் நியாயத்துல சொல்றார் எப்படின்னா, யாருடைய திருவிடிகளை அப்படியே சஞ்சலமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியானவளே விடுறதில்லையோ எப்பொழுதும் விடுவதில்லை. லக்ஷ்மி சஞ்சலமானவள், லக்ஷ்மிங்கிறத வந்து இங்க ஒரு ஒரு இதுவா சொல்றாரு, ரெண்டு அர்த்தத்துல எடுத்துக்கிறோம். ஐஸ்வர்யம்னு எடுத்துட்டோம்னா செல்வம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல லக்ஷ்மி எடுத்துட்டோம்னா இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டா, இன்னைக்கு நம்ம பணக்காரனால இருப்போமா இருக்கும் நாளைக்கு வந்து அத்தனையும் போய் அப்படியே வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருப்போம் நம்ம. அது அப்படி வந்து சஞ்சலமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி அவளே இந்த திருவடியை கண்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கா, நிரந்தரமா இருந்துட்டு இருக்கா. சலா அபி சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஒரு சுவாவத்தை கொண்டவளான ஸ்ரீஹி லக்ஷ்மியானவள் கர்ஹிச்சித்து ஒரு பொழுதும் ந ஜஹாதி விடுவதில்லையோ தத் பதாத்து அந்த ஒரு அப்பேற்பட்ட திருவடியிலிருந்து கா விரமேத, யாருதான் வந்து எனக்கு இந்த திருவடியினுமே வேண்டாம் போ அப்படின்னுட்டு எப்படி ஒதுக்குவோ ஒருத்தி அப்படின்னு கேக்குற. 16,000 மனைவிகள் அதுல இருக்கக்கூடிய ஸ்ரீ சாட்சாத் ஸ்ரீயே வந்து அவருடைய திருவடியிலிருந்து விலகலைங்கிறச்சு, இந்த 16,000 பேரும் விலகுவாளா, இதுல யார் விலக போறா, ஒருத்தரும் விலக மாட்டான்னு அர்த்தம். கா விரமேத யத்யபி அசௌ பார்ஷ்வகதா, என்ன ரீசன், அதுதான் ரீசன் வந்து யத்யபி இவர் பக்கத்திலேயே இருந்த பொழுதிலும் ரஹோகதா அபி ரகசியமாக தனிமையில் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு க்ஷணம் ஐயோ தினமும் நம்மளோட கூட இப்படியே பிடிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு கழுத்து கட்டின்னு இருக்காளேன்னு தோணும், அப்படி இல்லையா இங்க. ததாபி தஸ்ய அங்கிரித்வயம் பதே பதே நவம் நவம், ஒவ்வொரு க்ஷணமும் புதுசு புதுசா இருக்கு இவனுடைய திருவடிகள். அதை பார்த்துட்டு சஞ்சலமான ஒரு லக்ஷ்மியே கருகிச்சது ந ஜஹாதி, அவளே விட்டு போவது இல்லைங்கிறச்சு, யாராலதான் அந்த பதத்தை தாண்டி நம்மளால வேற எதையுமே சிந்தனை பண்ண முடியாது இல்லையோ. ஏவம் நிருபாணாம் கிருதிபார ஜன்மனாம்
அக்ஷௌஹிணீபிஹி பரிவிருத்த தேஜசாம் விதாய வைரம் ஸ்வசனோ யதானலம் மிதோ வதேன உபரதா நிராயுதா. இதுல வந்து கிருஷ்ண சரித்தத்தினுடைய ஒரு சங்கேபம் இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். இவ்வாறு இந்த கண்ணன் நிருபாணாம் அரசர்களுடைய க்ஷிதி பார ஜன்மனாம் அரசர்கள் எல்லோரும் இந்த பூமியை வந்து காப்பாத்தணுங்கிற ஒரு ஜென்மாவை எடுத்துக்கொண்ட அரசர்கள், பலவிதமான அக்ஷௌகிணிகள்னால அப்படியே சூழ்ந்து இருக்கக்கூடிய அரசர்கள், இந்த அரசர்களுக்கு நடுவுல வைரம் விதாய ஒரு விரோத தன்மையை வந்து மூட்டி அதுக்கப்புறம் இவர் வந்து நிராயுத பாணியா நின்னுண்டு அவாவா அடிச்சுண்டு அவாவா மாண்டா அப்படிங்கிறார். இந்த கௌரவ அந்த மகாபாரத யுத்தத்தை பத்தி அவர் சொல்றார். எங்கெங்கெல்லாம் வந்து அரசர்களுக்கு வந்து ஒரு ஒரு வைரத்தை உண்டு பண்ண முடியுமோ, விரோத தன்மையை உண்டு பண்ண முடியுமோ, அந்த இடத்துல விரோத தன்மையை உண்டுபடுத்தி இந்த பூமியினுடைய பாரத்தை குறைத்தார். பூமி பாரத்தின் பொருட்டு க்ஷிதி பார ஜன்மனாம், பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்கள், அதுக்காக ஜென்மம் எடுத்த அரசர்களுக்குள், எல்லா அரசரையும் எடுத்துக்கூடாது அந்த இடத்துல, ஏன்னா க்ஷிதி பார ஜன்மாங்கிறச்சு க்ஷிதி பூமியினுடைய பாரத்தை தாங்குவதற்கு பிறந்தவர்கள் இல்லை, இந்த இடத்துல பூமிக்கு பாரமாக இருக்கும் ஜென்மாவை கொண்டவர்கள்னு எடுத்துக்கணும். க்ஷிதி பாராய க்ஷிதேஹே பாராய ஜன்ம ஏஷாந்தே அப்படிங்கிறார். பூமிக்கு பாரமாக யாருடைய ஜென்மமானது அமைகிறதோ அப்பேற்பட்ட நிருபாணாம் அரசர்களை, அரசர்களுக்குள் அக்ஷௌஹிணீபிஹி பரிவிருத்த தேஜசாம், அக்ஷௌஹிணி அக்ஷௌஹிணிங்கிறது சேனையினுடைய பலவிதமான டிவிஷன்ஸுக்கு வந்து அக்ஷௌஹிணின்னு பேரு. அந்த அக்ஷௌஹிணீபிஹி சேனைகளினுடைய ஒரு அக்ஷௌஹிணிகள் அந்த டிவிஷன்ஸ், அதனால பரிவிருத்த தேஜசாம் எங்க பார்த்தாலும் தன்னுடைய ஒரு தேஜஸானது எங்க பார்த்தாலும் பரவி இருக்கக்கூடிய அரசர்கள், எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய பராக்கிரமத்தை உடையவர்கள் இந்த அரசர்கள். அந்த நிருபாணாம் அரசர்களுக்கு நடுவில் வைரம் விதாய ஒரு இத விரோத தன்மையை செய்துவிட்டு, வைரம் விதாய பரஸ்பரம் ஒரு துவேஷத்தை செய்துவிட்டு, வதேன கொல்லுவதனால் உபரதா, அந்த தான் வந்து ஒரு ஓய்வு எடுத்துக்கிறார் கண்ணன். இது வந்து இந்த உபரதா நிராயுதாங்கிறது கண்ணனுக்கு அட்ஜெக்டிவ், அவளுக்குள்ள ஒரு ஒரு சண்டையை மூட்டி விட்டு, வதேன அவர்களுடைய வதத்தினால இவர் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறார். அவன் எல்லாரும் செத்து போயிட்டா இப்ப பூமிக்கு பாரமா இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இல்ல, அதனால கண்ணன் வந்து இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க உபரதா. ஆனா இதெல்லாம் அச்சீவ் பண்ணது எப்படிங்கிறச்சு, நிராயுதா ஒரு ஆயுதமும் இல்லாத இதை அச்சீவ் பண்ணிட்டார். கையில ஆயுதமே தூக்கலையே மகாபாரத யுத்தத்துல, வெறும் சாட்டையோட கையான்னு அவர் வந்து இது பண்ணிருக்கார். கண்ணன் வந்து பீஷ்மரை பார்த்தவங்க பீஷ்ம ஸ்துதியில அவன் அந்த சக்கரத்தை தூக்கிட்டு பீஷ்மரை அடிக்க போகணுங்கிறச்சே கூட அர்ஜுனன் தடுத்துடுறான், நீயே இதுல வந்து இன்வால்வ் ஆகிற, நான் பாத்துக்கிறேன், ஓம் பிரதிஜையே நீ எதுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். அதனால நிராயுதா ஆயுதமே இல்லாத இதை முழுக்க அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கார் கண்ணன். ஏவம் நிருபாணாம் க்ஷிதி பார ஜன்மனாம் அக்ஷௌஹிணீபிஹி பரிவிருத்த தேஜசாம் நிருபாணாம் வைரம் விதாய வதேன உபரதா நிராயுதா. இது எப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஊமை கொடுக்கிறார். ஸ்வசனஹா யதா அனிலம் மிதா அப்படிங்கிற, ஸ்வசனஹா காத்தானது வாயுஹு, ஸ்வசனஹா வாயுஹு வேணூனாம் அந்யோன்ய மிதஹாங்கிறச்ச, இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மரங்கள் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாம் கிளம்புறது இல்லையோ, ஃபாரஸ்ட் ஃபயர் என்ன, ரெண்டு காஞ்ச மரங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த பிரான்சஸ் வந்து உராயரிச்சு, சாக்கைகள்லாம் உராயரிச்சு உங்களுக்கு வந்து தானா வந்து நெருப்புங்கிறது கிளம்புறது. அந்த நெருப்பு கிளம்பினாலும் அந்த வாயுனாலதான் திருப்பி அணையப்படுறது. சோ இவரே வந்து சண்டையும் வந்து கலப்பி விட்டு இவரே வந்து வதத்தினால அதை அணைக்கவும் அணைக்கிறார். அதுதான் குழந்தைய கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவாம்பா, அந்த மாதிரி இவர் வந்து வைரம் விதாய வதேன உபரதா அபி, ஆனா நிராயுதா எங்க வெப்பனே எடுக்காத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா. சோ ஸ்வசனஹ வாயு வாயு பகவானவர் வேணூனாம் அந்யோன்ய சங்கர்ஷனேன, இந்த மரங்கள் மூங்கில்கள்லாம் ஒண்ணுக்கொண்ணு அது வந்து உராய்வதனால், யதா அனலம் ஒரு நெருப்பை உண்டு பண்ணுகிறதோ, விதாய நெருப்பை உண்டு பண்ணி,
மிதஹா தாஹேன யதா உபசாம்யதி அது எரிஞ்சு தானே அணையறது. இந்த காத்து ஒண்ணும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, தானே கலப்பிண்டு அந்த அது வந்து மூ காட்ட அழிச்சுட்டு அதுக்கப்புறம் அணையறது. அங்க காத்து வந்து எரியறதுக்கும் உபயோகப்படுறது, அணையறதுக்கும் உபயோகப்படுறது. அதுதான் இங்க பாயிண்ட். காத்து வாயு பகவான் மாதிரி கண்ணன் இருக்கார். அந்த அவர்களுக்குள்ள ஒரு விரோத தன்மையை உண்டு பண்ணுவதும் கண்ணன், அதை அழிப்பதும் கண்ணன். ஏவம் நிருபாணாம் க்ஷிதிபார ஜன்மனாம் அக்ஷோகிணீபிகி பரிவிருத்த தேஜசாம் விதாய வைரம் ஸ்வசனோ யதா அனலம் மிதோ வதேன உபரதா நிராயுதா. சயேஷ நரலோகே அஸ்மின்னு அவதீர்ணா ஸ்வமாயையா ரேமே ஸ்திரீரத்ன கூட்டஸ்தா பகவான் பிராகிருதோ யதா. பிராகிருத ஜனங்கள் மாதிரி இந்த பகவான் நரலோகே அஸ்மின்னு மனுஷியர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஸ்வமாயையா அவதீர்ணா தன்னுடைய மாயாசக்தினால அவர் அவதாரம் எடுத்தவராக சகாயேஷா சகங்கரிச்சு அந்த எல்லா அரசர்களுக்கும் ஒரு ஒரு பெரிய வைரத்தை உண்டு பண்ணோங்கிறோமே அவர் என்னன்னா ஆக்சுவலி ஸ்வ மாயையா ஏவ அவதீர்ணா தன்னுடைய மாயாசக்தியினால அவதாரம் எடுத்தவர் அவர். ஸ்திரீ கூட்டஸ்தா ஸ்திரீக்களினுடைய கூட்ட சமூகம் சமூகத்துல இருக்கக்கூடியவராக ரேமே சந்தோஷமா இருந்தார் அவர். யதா பிராகிருதா எப்படி ஒரு பிராகிருத ஜனங்கள் பொதுவான மக்கள் எப்படி வந்து ஒரு பெண்களுக்கு நடுவுல சந்தோஷமாக பலவிதமான விஷயங்களை அனுபவித்துக் கொண்டு போகத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த ஒரு மனுஷ ஜென்மாவை நம்ம வந்து நடத்திட்டு போறோமோ அது போல கண்ணனும் ஒரு பிராகிருத ஜனம் போல இருக்கான். அது போலங்கிறது ரொம்ப முக்கியம். யதாங்கிறது அது சம்பாவனாங்க, அவன் பிராகிருத்தனா இல்ல, அங்க கம்பேரிசனே கிடையாது, அங்க அது வெறும் உத்ரேக்ஷா தான். அந்த இடத்துல அது போல இருந்தான் தான். அந்த இடத்துல வந்து கண்ணன் பிராகிருத ஜனம்னு இல்ல. அதுக்குதான் அடுத்த ஸ்லோகம் வரப்போறது. ரொம்ப சுலபமான ஸ்லோகம் இது. உத்தாம பாவ பிசுன அமல வல்கு ஹாச விரீடாவலோக நிகதோ மதனோபியாசாம் சம்முஹிய சாபம் அஜஹாத் பிரமதோத்தமாஸ்தாக எஸ்ய இந்திரியம் விமதித்தும் குஹகைஹி நசேகுஹு. ஏன்னா இந்த பெண்கள் வந்து பெண்களினுடைய கூட்டத்துக்கு நடுவுல அவன் இருக்கான்னா பெண்கள் இவனை மயக்கி வைக்கல. அத சொல்றாரு இந்த இடத்துல. பெண்கள் எந்த பெண்களினுடைய ஒரு உத்தாம பாவ உத்தாம பாவ உத்தாம கம்பீரம் கம்பீரமான பாவம் அபிப்பிராயம் ஆழ்ந்த ஒரு சிந்தனை கொண்ட பெண்கள். ஏன்னா அவனுக்கு வந்து சம்சாரத்தினுடைய ஒரு அசங்கா சங்கினம் அசங்கா அப்படிம்பர். அவன் அசங்கா சக பற்றுதலே இல்லாத அந்த கண்ணனை பார்த்து பற்றுடன் கூடினவன்னு வந்து பல பேர் பேசுவான் அப்படிங்கிறார். அதை வந்து எடுத்து இங்க நமக்கு காமிக்கிறார், ஒரு சொல்யூஷன் நமக்கு கொடுக்கிறார். எத்தனையோ புரியாதவா பேசக்கூடிய விஷயம் அது. உத்தாம பாவ பிசுன அமல வல்கு ஹாச விரீடா அவலோகன நிகதா மதனஹ அபி மன்மதன் எந்த பெண்களை கண்டு மதனன் வந்து ஒரு தோல்வியை அடைந்தானோ மன்மதன் காமன் வந்து எந்த பெண்களை பார்த்து ஒரு தோல்வியை அடைந்தானோ அந்த காமன் வந்து தோல்வி அடைந்து தன்னுடைய வில்ல விட்டுட்டான். அப்பேற்பட்ட பெண்கள் கூட யாருடைய இந்திரியத்தை துளி கூட அசைக்க முடியலையோங்கிறார் கண்ணனை வந்து இவா வசியப்படுத்தினாங்கிறதே கிடையாது. அவன் அதான் யதா பிராகிருதா பிராகிருதன் போல நடந்துண்டான். அது சும்மா ஒரு வெளிவேஷம் தான், அத வந்து நம்ம ஒரு இதுவா எடுத்துக்க முடியாது. உத்தாம பாவ பிசுன அமல வல்கு ஹாச இது எதுக்குன்னா இது எல்லாமே பெண்களுக்கு இதுவா போறது. அந்த பெண்கள் எப்படி இருக்கான்னா உத்தாம கம்பீரமான பாவங்கள் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள். அந்த ஆழ்ந்த சிந்தனையினால பிசுன அறியப்படுகின்ற அமல பியோர் லாஃப்டர் ஒரு ஸ்மைல் அமல ஒரு ரொம்ப பவித்திரமான வல்கு சுந்தரமான அழகாக இருக்கக்கூடிய ஹாச சிரிப்பு புஞ்சிரிப்பு விரீடா வெட்கம் அவலோகன பார்ப்பது திருஷ்டி இவைகள்னால நிகதா மதனஹா இதனால அப்படியே அடிக்கப்பட்டான் மன்மதன். மதனஹா அபி யாசாம் எவர்களை பார்த்து சம்முஹ்ய மோகம் அடைந்து சாபம் அஜஹாத் அப்படியே தன்னுடைய சாபத்தை வில்ல விட்டுட்டானா. ஐயோ இந்த பெண்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம என்னத்தை அம்பு போடுறது அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டானான். அவர்களுடைய பாவங்கள் அத்தனை பியோரா இருக்கு. இந்த பெண்கள் க
கண்ணனுடைய பத்னிகள் எல்லோருமே அவர்களுடைய அபிப்பிராயம் பாவம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பியோர்னா அதுல எந்த ஒரு இந்த ஒரு சாரீரிகமான ஒரு விஷயங்களே கிடையாது. அதுதான் அங்க அமலம்ங்கிறதுக்கு சாரீரிக ஒரு விஷய போகம்ங்கிறது இல்லாததுனால அவருடைய சிரிப்பு அதுக்கப்புறம் விரீடா அவலோகனம் வெட்கப்பட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேர் வாஸ் அ பியூரிட்டி இன் ஆல் தட். அதனால்தான் வந்து மகாபரிவா கீத கோவிந்தம் படிப்பாங்கவர். கோபிகா கீதம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன் கீத கோவிந்தம் படிப்பாருங்கிறது அதுதான். சன்னியாசியா இருக்கிறவா படிக்க கூடாதா என்ன அப்படின்னு கேட்டுப்பாரு. அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுட்டு படிக்கணும். அதுதான் உத்தாம பாவ பிசுன, பிசுனான சூச்சகம்னு அர்த்தம். ரொம்ப கம்பீரமான பாவங்களினால் பிசுன சூச்சகம் பண்ணப்பட்ட காண்பிக்கப்பட்ட அமலகா ரொம்ப நிர்மலமான வல்கு சுந்தரமான ஹாச விரீடா அவலோகஹா தாப்யாம் நிகதா. அதனால அடிக்கப்பட்ட மன்மதன் மதனஹா அபி யாசாம் எவர்களை பார்த்து சம்முஹ்ய மோகமடைந்து சாபம் அஜகாது தன்னுடைய வில்லை விட்டானோ அப்பேற்பட்ட தாகா பிரமோத பிரமதா உத்தமாக அந்த பெண்களுக்கு நடுவுல ஒரு சிரேஷ்ட பெண்கள் எஸ்ய இந்திரியம் விமதித்தும் யாருடைய கண்ணனுடைய இந்திரியம் அவனுடைய ஒரு திருஷ்டி பார்வையை விமதித்தும் மதனம்னா கடைவதுன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் அவனுக்கு வந்து கலக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு ந ஷேகுஹு அவர்களால முடியவில்லை. எப்படி குஹகைஹி கபட்டமான விஷயங்களை வைத்துக் கொண்டு கூட அவர்களால ஒரு க்ஷோபயித்தும் ந ஷேகுஹு அவனுடைய மனசை வந்து விமதயித்தும்ங்கிறச்சு அவனை மனசை வந்து மாத்தறதுக்கு அவர்களால முடியவில்லை. அடுத்தது அதனாலதான் வந்து அசங்ககான்னு சொல்லுவார் அவ கண்ணனை. சங்கினம் ஆகுஹு அவனை போய் வந்து சங்கத்துடன் கூடினவன் எல்லாரும் சொல்றாளே. உத்தாம பாவ பிசுனாமல வல்கு ஹாச விரீடாவலோக நிகதா. இதுல வந்து ஸ்ரீதர் சுவாமி ரெண்டு மூணு விதமா அர்த்தம் சொல்றார். அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால நான் அதை விட்டுட்டேன். வெறும் ஸ்லோகத்தை பார்த்துன்றோம். இன்னைக்கு சம்முஹ்ய சாபம் அஜகாத் பிரமதா உத்தமாக தாஹா எஸ்ய இந்திரியம் விமதித்தும் குஹகைஹி ந ஷேகுஹு எந்த கண்ணனுடைய இந்திரியத்தை அவர்களால் வந்து அசைக்க முடியவில்லையோ அப்பேற்பட்ட பெண்கள். ராகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பதி.